ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், கமாடிட்டி ட்ரேடிங் மூலமாக எல்லாராலும் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த வீடியோக்களை நான் பதிவு செஞ்சுட்டு வரேன். ஸோ இதில் வந்து எளிமையான முறையில் வந்து அதிகம் பெருமளவு பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நாட்களில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து பார்த்துக்குங்க, வெனஸ்டே ஜான்வரி 17th 2018 வந்து நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து லெட்டில் வந்து ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ 163.70 செல் என்ட்ரி கொடுத்துட்டு சின்ன சின்ன டார்கெட்டாக கொடுத்து லாஸ்ட் டார்கெட் வந்து ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சரி, ஓகே, கால் கொடுத்ததுக்கான ப்ரூஃபை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் லெட், ஓகேங்களா, 164.70 சொல்லிட்டு தவறாக கொடுத்துட்டேன். 163.70 வந்து மொபைலில் வந்து டைப் பண்ணும்போது கீபோர்டில் சம் ப்ராப்ளம்ன்றதுனால வந்து 64 வந்து டைப் ஆகிடுச்சு. ஸோ 10:04 AM காலையில் வந்து 10:04 வந்து நான் வந்து அந்த என்ட்ரி வந்து ஓப்பனிங்கில் கொடுத்துட்டேன் மார்க்கெட்டிங்கில். மார்க்கெட் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் தெரிஞ்சுது, ஓகே, இருந்தாலும் வந்து டார்கெட் வந்து ஒரு 4 டார்கெட் கொடுத்தேன். லெவல் 1 by 1 வந்து பார்த்து வெயிட் பண்ணி கவர் பண்ணுறவங்க கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், கால்ஸ் வந்து 163.70 தான் சார் அது அப்படின்னு சொன்னார். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்மாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இல்லை, கன்ஃபார்ம் தான், 163.70 தான் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விட்டுட்டேன். அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து அவருக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து எல்லாருமே வந்து என்ட்ரி ஆனாங்க, சரிங்களா? ஸோ கால் வந்து கொடுத்தது என்ன பேஸில் கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரீ கால் தான் நான் கொடுத்தேன். யாருக்கும் எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் வாங்காமல் ஃப்ரீயாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், கால்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ, சரிங்களா? ஸோ கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 AM நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? 10 AM வந்து 163.70 வந்து அந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். 10:05:04 கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் எங்கே சார் அது டைம்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே கர்சர் வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் வச்சுன்னா டைமு டேட்டை வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து 9:30 அப்படின்னு காமிக்குது. இது சார்ட் வந்து 1/2 hour டைம் ஃப்ரேமு. ஸோ சார்ட்டில் வந்து 9:30 வந்து இது வந்து 10:00 அர்த்தம். இது வந்து 1/2 hour பிஃபோரே காமிக்குது டைமு. சார்ட்டில் வந்து டைமிங் வந்து ப்ராப்ளம் இதில், டைம் செட் பண்ணுறதுல. ஸோ இதில் வந்து 9:30 அப்படின்றது வந்து இங்கே 10:00 அர்த்தம். இந்த கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மணிக்கு வந்து ஃபுல் டார்கெட் வந்து போயிருக்கு. அது வரைக்கும் ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகவே இல்லை. காலையில் கொடுத்த என்ட்ரி ஈவினிங் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாமல் ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஒரு நாள் மட்டும் வருமானம் 5000 ரூபீஸ், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 8:40 வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி டுடே கால் இதோட முடியுது, 5000 ரூபீஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணவங்க நிறைய பேர் வந்து 50 பைசாவில் ஒரு சிலர் கவர் பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் வந்து 30 பைசாவில் கூட கவர் பண்ணாங்க, ஒரு சிலர் ஃபுல் டார்கெட் வந்து கவர் பண்ணாங்க. ஸோ அப்படி கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8:42 தான் நான் வந்து இது மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே இந்த டைம் காமிக்கும் பாருங்கள், 19:00 அதாவது இது ரயில்வே டைமு. ஸோ 19:00 நம்ம வந்து அதில் வந்து ஒரு 5 o'clock வந்து 7 o'clock, ஓகேங்களா? 12 + 7 வந்து 19 இல்லையா? ஸோ 7 o'clock வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஜஸ்ட்டு மார்னிங் அப்டேட் பண்ண 10 மணிக்கு கொடுத்த என்ட்ரி 7 o'clock வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஷுவராக வந்து டார்கெட் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து நான் அதிகமாகலாம் கொடுக்கல, ஒரே ஒரு பாயிண்ட் சாரி 60 பைசா தான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் மேபி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. 5000 ரூபீஸ் வந்து இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன் கமாடிட்டி ட்ரேடிங்கில். ஜஸ்ட் இப்போதைக்கு கால்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன், எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாமல் ஃப்ரீ கால்ஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ இதனால் பலன் அடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. என்னுடைய கால்ஸை வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து தெரியும் சரிங்களா. ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதுக்காக இந்த யூடியூப் சேனலில் சொல்கிறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுற நபர்கள் விருப்பமுள்ளவங்க வந்து பயன்படுத்திக்கங்க. கால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து பர்ஃபாமன்ஸ் பாருங்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு. அப்புறம் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ட்ரேட் பண்ணி வரக்கூடிய லாபத்தை வந்து முழுமையாக நீங்களே எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கால்ஸ் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி வந்து கால்ஸ் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க என்கிட்ட, உங்களுடைய கால்ஸ் வந்து ஒரு 90% வந்து இப்போ சக்ஸஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யாருக்கும் வந்து சொல்லலை, அது வந்து அவங்களுடைய பார்வையில் அப்படி தெரியுது. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, பிகினர்ஸ் வரீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் சஜஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, அதர்வைஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கால்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றவங்க வந்து டைரெக்டாக வந்து கமெண்ட் பண்ண, உங்களுடைய நம்பரு இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.